அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து 6th யூனிட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஆல்ரெடி இதை ப்ரீவியஸ் கிளாஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னால் என்ன, எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அப்புறம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா என்ன, எமிஷன் ஸ்பெக்ட்ரானா என்ன, ப்ராட்னிங், டாப்ளர் ப்ராட்னிங், இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். நாங்கள் இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, இந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இஸ் எக்ஸ்ரே இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். இஸ் எக்ஸ்ரே இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். இஸ் எக்ஸ்ரே இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வித் வேவ் லென்த் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0.01 to 10 நானோமீட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வித் வேவ் லென்த் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0.01 to 10 நானோமீட்டர் கரஸ்பாண்டிங் டு த ஃப்ரீக்வன்சி இன் த ரேஞ்ச் ஆஃப் 30 பெட்டாஹெட்ஸ் to 30 எக்ஸாஹெட்ஸ். பெட்டா டு எக்ஸா, ஸோ பெட்டானா 10 to the power 16, எக்ஸானா 10 to the power 19. இந்த ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேவ் லென்த் எந்த ரேஞ்சுனா 0.01 to 10 நானோமீட்டர், தென் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 30 பெட்டாஹெட்ஸ் to 30 எக்ஸாஹெட்ஸ். ஸோ பெட்டானா 10 to the power 16, எக்ஸானா 10 to the power 19. அண்ட் எனர்ஜிஸ் in the range 100 electron volt to the 100 kilo electron volt. There are shorter wavelength in wavelength than UV rays and longer than gamma rays. நல்லா இந்த பேரை ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. இதில் எத்தனை விஷயம் சொல்கிறோம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 விஷயம் சொல்கிறோம். என்னென்ன விஷயம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் லென்த்து, இந்த ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா 0.01 to 10 நானோமீட்டர் வேவ் லென்த் ரேஞ்சு. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 30 பெட்டாஹெட்ஸ் to 30 எக்ஸாஹெட்ஸ். மூணாவது பாயிண்ட், எனர்ஜி ரேஞ்ச் 100 electron volt to 100 kilo electron volt. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஷார்ட்டர் வேவ் லென்த்து. எதை கம்பேர் பண்ணும்பொழுது? யூவியை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த்து. லாங்கர் வேவ் லென்த்து எதை கம்பேர் பண்ணும்பொழுது? காமா ரேஸை கம்பேர் பண்ணும்போது. பார்த்துக்குங்க, இதான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. மறுபடியும் தடவை சொல்லிடுறேன், எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் வித் வேவ் லென்த் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0.01 to 10 நானோமீட்டர் கரஸ்பாண்டிங் டு ஃப்ரீக்வன்சிஸ் இந்த ரேஞ்ச் 30 பெட்டாஹெட்ஸ் to 30 எக்ஸாஹெட்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் இந்த ரேஞ்ச் 100 electron volt to 100 kilo electron volt. There are shorter in wavelength than UV and longer than gamma rays. இருக்கீங்களா? அடுத்து பேரை பாருங்கள், எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வென் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் த மெட்டல் டார்கெட். த இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸ்ரேஸ் வென் பிளாட்டட் அகெயின்ஸ்ட் இட்ஸ் வேவ் லென்த் கிவ்ஸ் எ கர்வ் கால்ட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், எக்ஸ்ரே வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு மெட்டல் டார்கெட் எடுத்துகிட்டு வென் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்ட்ரைக் தி மெட்டல் டார்கெட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் வில் பி எமிட்டட். ஸோ தி இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸ்ரேஸ் வென் பிளாட்டட் அகெயின்ஸ்ட் இட்ஸ் வேவ் லென்த் இட்ஸ் கிவ் எ கர்வ் கால்ட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஸோ முடுக்கி வீரப்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து ஒரு மெட்டலில் ஒரு உலோகத்தில் படும் பொழுது என்னது எலக்ட்ரான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் எக்ஸ் கதிர்கள் வந்து உமிழப்படுது. இந்த உமிழப்படும் நிகழ்வுக்கு பேர் தான் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். இது இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸ்ரேஸ்க்கும் எனர்ஜிக் வேவ் லென்த்துக்கும் கிராஃப் ட்ரா பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்கும். அதுதான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் நம்ம சொல்கிறோம். இது எக்ஸ்ரே யார் கண்டுபிடிச்சான்னு தெரியும் இல்லையா? டபிள்யூ ராஞ்சன். சரிங்களா? இப்போ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாமா? ஓகே, இப்போ சொன்னோம் இல்லைங்களா அந்த ஸ்பெக்ட்ரம். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணோன்னு சொல்லி அது அந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி வேவ் லென்த்து ரெண்டுக்கு எடுத்து கிராஃப் ட்ரா பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இது வந்து எந்தனுடைய ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் டார்கெட்.
மோஸ்ட்லி நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது டங்ஸ்டன் டார்கெட், இது டங்ஸ்டன் டார்கெட்னுடைய இது. நம்ம இதை வச்சுக்கிட்டு அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் எக்ஸ்ரேஸ் பண்ணுறோம். அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்சார்ப்ஷன்னா என்ன, எமிஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன, எமிஷன்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸரஸ் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட் டு தி எக்ஸரஸ் ஸ்டேட், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா. ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரானா ரிவர்ஸ், எக்ஸரஸ் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட், மறந்துடாதீங்க. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸரஸ் ஸ்டேட்டு, எமிஷன் ஸ்பெக்ட்ரானா எக்ஸரஸ் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு. ஸோ வாங்க இங்கே எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா டங்ஸ்டன் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது டங்ஸ்டனோட எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் எக்ஸ்ரேஸ் பார்க்குறோம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, தட் அப்சார்ப்ஷன் லைன்ஸ் ஆர் வேர் லைட் ஹேஸ் பீன் அப்சர்வ்ட் பை தி ஆட்டம், தஸ் யூ சி எ டிப் இன் தி ஸ்பெக்ட்ரம். மாதிரி சொல்கிற பாருங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, தட் அப்சார்ப்ஷன் லைன்ஸ் ஆர் வேர் லைட் ஹேஸ் பீன் அப்சர்வ்ட் பை தி ஆட்டம், தஸ் யூ சி எ டிப் இன் தி ஸ்பெக்ட்ரம். டிப்னா சரிவுன்னு அர்த்தம். இந்த ஸ்பெக்ட்ரத்தில் பார்த்தீங்கன்னா சரிவு கோடுகள், சரிவு கோடுகள் இந்த மாதிரி. இதுக்கு பேர் ஸ்பைக்கு, கூமாச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூமாச்சியாக இருக்கிற பேருக்கு எவ்வளோ தான் ஸ்பைக்கு. நம்ம கூட சொல்லலாம் ஸ்பைக் கட்டிங், ஸ்பைக் கட்டிங்னா முடியெல்லாம் ஒரு சேர கூமாச்சி. இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் பீக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்பைக்கு. இந்த மாதிரி விரைவி கிடக்கிறது.